வணக்கம் ப்ரோ. வணக்கம், வெல்கம் டு இந்தியா. தேங்க் யூ. எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ. என் பேர் வந்து கார்த்திக் மையப்பன். பிறந்தது வந்து ட்ரிச்சியில தான். ஆனால் ட்ரிச்சி பையன்தான். ஆனால் சென்னையில் வந்து கொஞ்சம் 6 வருஷம் இருந்தேன் சென்னையில். அதுக்கப்புறம் வந்து நான் துபாயில் தான் வளர்ந்தேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஒர்க்குக்காக அங்கே மாறினாங்க. ஃபேமிலியாக நாங்கள் போய் தான் அங்கே கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணி தான். இப்போ ஒரு தமிழ்நாட்டில் இருந்து ஒரு பையன் வந்து அரப் கண்ட்ரீஸில் ஒரு கிரிக்கெட்டராக இருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. எப்படி உங்களுக்கு அதை இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? முதல்ல தேங்க்யூ. வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து எங்கள் ஃபேமிலியே வந்து ஒரு ஸ்போர்ட்டிங் பேக்ரவுண்ட் தான். எங்கள் அப்பா வந்து கிரிக்கெட் விளாண்டுருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சைட்லேருந்து அவங்க அண்ணனுங்களும் வந்து கிரிக்கெட் விளாண்டுருக்காங்க. எங்கள் மாமா அவங்க ரெண்டு பேரும் வந்து கிரிக்கெட் விளாண்டுருக்காங்க. அப்படி தான் வந்து ஸ்போர்ட்டிங் பேக்ரவுண்ட் இருந்துச்சு. அதுவும் அப்பாவும் மாமா வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து கிரிக்கெட்டில் ஒரு பெரிய ஆளாக வரணும்னு அவங்க ஆசை தான். ஆனால் ஃபேமிலி சுச்சுவேஷனால் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல, அது அவங்களால முடியல. அவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த ட்ரீம் வந்து கண்டிப்பாக என் மூலமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க நான் சொல்ல முடியும்னால. அது வந்து சின்ன வயசுலேருந்து எல்லா ஸ்போர்ட்டும் நான் விளாண்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு டென்னிஸ் விளாண்டேன். அதுக்கப்புறம் இங்கே சென்னையில் இருந்தப்ப, சென்னை மதுரையில் இருந்தப்ப வந்து செஸ்ஸில் எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் செஸ் வந்து கொஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஸ்டேட் லெவலெலாம் விளாண்டுருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் துபாய் போனதுக்கப்புறம் செஸ் அங்கே வந்து அவ்வளோ பெரிய கேமாக இல்லை, டெவலப்பும் ஆகலை. அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போய் வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து கல்லி கிரிக்கெட் விளையாடுற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணி அப்போ தான் கிரிக்கெட்டில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு. யூஏ டீமில் நீங்கள் ஒரு பார்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ ப்ரௌடாக? அது கண்டிப்பாக வந்து ஒரு கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணுறது வந்து அது வந்து ஒரு நிறைய வந்து ப்ரைட். அதில் கண்டிப்பாக நான் எடுத்துப்பேன். அது வந்து அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் வந்து அந்த ஒரு கண்ட்ரிக்கு வந்து விளையாடுறது வந்து பேட்ச் வந்து போட்டு விளையாடுறதுல பெருமை நிறையாவே இருக்குது. வந்து அதுவும் வேர்ல்ட் கப்பில் போய் வந்து U19 ஃபஸ்ட்டு தான் யூஏ U19 வேர்ல்ட் கப்பில் ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தேன் யூஏக்கு. அப்போ வந்து இப்போ மென்ஸ் T20 வேர்ல்ட் கப்பில் ரெப்ரசென்ட் பண்ணுறது எனக்கு வந்து ஒரு பெரிய பெருமையான விஷயம் தான். இப்போ கிரிக்கெட்டாக இருக்கீங்க, என்ன ட்ரீம் உங்களோட ஃப்யூச்சரில்? கண்டிப்பாக வந்து யூஏ வந்து ஒரு டெஸ்ட் பிளேயிங் நேஷனாக கொண்டுட்டு வரணும், ஒரு டெஸ்ட் பிளேயிங் நேஷனாக பார்க்கணுன்னு ஒரு பெரிய அது ஆசை தான். அந்த கோல் வந்து எனக்கு மட்டும் இல்லை, டீமில் விளையாடுற எல்லாருக்கும் இருக்குது டெஸ்ட் பிளேயிங் நேஷனாக பார்க்கணும்னு. அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் கோல் கண்டிப்பாக வந்து என்னோடய பெஸ்ட் ஃபுல் பொட்டென்ஷியலுக்கு வந்து நான் ஒரு கிரிக்கெட்டராக விளையாடணும். அது வந்து எவ்வளோ மேக்ஸிமமாக என்னால் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமோ அது பண்ணணும்னு ஒரு ஆசை. ஸ்போர்ட்ஸுக்கு இப்போ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம், பிகாஸ் ஸ்போர்ட்ஸ்மே ஒரு பார்ட் லைஃப். ஸோ உங்கள் சைடில் உங்களோட சஜஷன்ஸ் என்ன? ஸ்போர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு ஹவுஸ் ஹோல்ட்லையும் ஒரு ஒரு வீட்லேயும் அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்க பசங்களை விளையாட விடணும். ஸ்போர்ட்ஸ் வந்து விளையாடுறது ஜாலி மட்டும்னு இல்லை, அதில் வந்து உங்களுக்கு கிடைக்க முடியாத லைஃப் வேல்யூபிள் லெசன்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் மூலமாக கண்டிப்பாக அவங்களால் கற்றுக்க முடியும். ஏன்னா ஸ்போர்ட்டிங் நீங்கள் விளையாடுறப்ப வந்து ஒரு ஒரு கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் தனியாக ட்ராவல் பண்ணணும். அதுலேருந்து நிறைய புது ஆளுங்களை பார்ப்பீங்க, பேசுவீங்க, அவங்களோட கல்ச்சரை கற்றுப்பீங்க. அதுக்கப்புறம் டிசிப்ளின் வந்து அது வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கிறப்ப டிசிப்ளின் வந்து அது உங்கள் லைஃப்பில் இருக்குது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து டிசிப்ளின் தான் உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி பர்ஃபார்மன்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறது அது எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். அதனால் ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு விளையாட்டு தவிர வந்து கண்டிப்பாக வந்து ஒரு லைஃப் லெசனாகவும் இருக்குது. எதுக்காக கேட்டீங்கன்னா, நம்ம ஸ்போர்ட்ஸ்னால் ஒரு லைஃப் கிடையாது, ஃப்யூச்சர் கிடையாதுன்ட்டு கண்டிப்பாக வந்து ஸ்போர்ட்ஸ்லேயும் கரியர் இருக்கு, அதுலேயும் வந்து இன்வால்வ் வந்து பண்ணலாம். என்னோட கரியர்லையும் நிறைய பேர் ஸ்டார்டிங்லேருந்து எங்கள் அம்மாவுக்கும் வந்து ஸ்டார்டிங்கில் பயம் தான். கிரிக்கெட் வந்து யூஏல விளையாடுறதுனால வந்து எவ்வளோ ஸ்கோப் இருக்குன்னு தெரியல, அது வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இவனால் ஆக முடியும்னு தெரில. விளையாண்டாலும் வந்து அது ஒரு ஃபைனான்சியல் பொசிஷன் வந்து எப்படி இருக்கும்னு தெரியல, அதெல்லாம் அவங்களுக்கு வந்து பயம் இருந்துச்சு. ஆனால் அப்பா வந்து எப்பயும் வந்து சப்போர்ட் இருந்தேன். அப்பாவுக்கு வந்து கிரிக்கெட் விளாடணும்னு ஆசை, அதனால வந்து அது கண்டிப்பாக என்னை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளெஜ்டாகவே சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கு வந்து நான் ஃபார் எவர் கிரேட்ஃபுல் தான். அவங்க சப்போர்ட் இல்லாமல் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது கண்டிப்பாக. உங்களோட சக்ஸஸ்க்கான சீக்ரெட்ஸ் எதாவது? சக்ஸஸ்க்கான சீக்ரெட்டுன்னு இல்லை, அது வந்து மோரோவர் வந்து ஒன்று என்னை சுற்றி இருந்தவங்க சப்போர்ட் கண்டிப்பாக. வந்து என்னோடய டவுன்ஃபால் இருந்தப்ப வந்து எங்கள் மாமாவாக இருக்கட்டும், எங்கள் அப்பாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் என்னை சுற்றி வந்து நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு ஒரு நேம் சொன்னால் அது பெரிய லிஸ்ட்டு தான். அது வந்து அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக என்னால் வந்திருக்க முடியாது இவ்வளோ தூரம். அது வந்து பேக்ரவுண்டில் வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து நிறைய பேர் என்னை சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. டவுன்ஃபால் இருந்தப்ப வந்து நிறையா கற்றுருக்கேன். அது வந்து கண்டிப்பாக என்னோடய சக்ஸஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாட்டு தான். உங்களுக்கும் கண்டிப்பாக இந்தியா இல்லாமல் யூஏ ரெண்டு கண்ட்ரீஸ்க்குமே ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அந்த ஃபேன்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க?
ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ தான் சொல்லணும் கண்டிப்பாகவே. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து சென்னையில் வந்து கொஞ்சம் சப்போர்ட் வந்து முன்னாடி இருந்துச்சு. ஏன்னா வந்து கொஞ்சம் பேரடி பேஜஸில் வந்து நிறையா போஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்போலேருந்து கொஞ்சம் ஃபேன் ஃபாலோயிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் யூஇலையும் இப்போ வந்து ஃபேன் ஃபாலோயிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. யூஇ டீம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக வந்து ஹோப்ஃபுல்லி நாங்கள் வந்து ஒரு நாள் ஒரு டெஸ்டினேஷன் ஆகும் நினைக்கிறேன். இப்போ இந்தியாவிலேருந்து நம்ம யூஇ போயிருந்தாலும் அது ஸ்ட்ரகிளிங் உங்களுக்கு கண்டிப்பாகவும் நிறைய இருக்கும். ஸோ அவங்க யூஇலேருந்து அக்செப்ட் பண்ணி ஒரு கிரிக்கெட்டராக இப்போ உங்களை வந்து வச்சுருக்காங்க, எவ்வளோ ப்ரௌடாக இருக்கும்? கண்டிப்பாக வந்து நேஷனை வந்து இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தால் அது அதுலேயும் ஒரு பெருமை தான். ஆனால் அது வந்து யூஇ ரெப்ரசன்ட் பண்ணதுலேயும் எனக்கு வந்து ஒரு பெரிய பெருமை தான். ஏன்னா எந்த தெரியும் வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் விளையாடுறது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அது எந்த கண்ட்ரியாலும் இருக்கட்டும், வந்து இப்போ வரைக்கும் யூஇ தான் வந்து என்ன சொன்னது தத்து எடுத்த வீடுன்னு சொல்லலாம், அந்த மாதிரி கூடயும் சொல்லலாம். அந்த யூஇ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அந்த ஸ்டேஜில் விளையாடுறது யூஇ தான் எனக்கு தந்துச்சு. அவங்க இல்லாமல் இந்த ரெக்கக்னிஷன் எனக்கு கிடச்சிருக்காது கண்டிப்பாக. அதை வந்து அவங்க வந்து சப்போர்ட்ஃபுல்லாக இருந்திருக்காங்க கம்ப்ளீட்டாகவே. U19 நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து ஃபுல்லாகவே வந்து போர்டு சப்போர்ட் பண்ணியிருக்கு, அந்த கண்ட்ரியும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, மேனேஜ்மெண்ட் முதல் கொண்டு. ஸோ ஃபைனலாக ஒரே கொஸ்டின் தான், இது ஹேண்டில் பண்ண முடியாமல் தான் நிறைய பேர் வந்து ஸோ அந்த கேரியர் அந்த ஃபீல்டு வேணாம் ஒவ்வொரு ஃபீல்டுலையுமே சொல்கிறேன், எல்லா ஃபீல்டுலையுமே ஹேட்டர்ஸ்னு இருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அந்த ஹேட்டர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஹேட்டர்ஸ் அது எப்படி சொல்லலாம்னா வந்து தளபதி விஜய் சொல்கிற மாதிரி சொல்லலான்னு நினைக்கிறேன். அவங்க இல்லாமல் வந்து லைஃப்பில் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கிக் இருக்காதுன்னு சொல்லலாம். ஏன்னா என்ன தெரியும் அவங்க வந்து அவங்களும் உங்களை ஒரு விதத்தில் மோட்டிவேட் தான் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இப்போ எது சொன்னாலும் வந்து அவங்களுக்கு வந்து தப்பாக ப்ரூவ் பண்ணணும்னு நீங்கள் யோசிக்கலாம். அது வந்து என்ன தெரியும் வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக நீங்கள் மாற்றிங்கனாலே வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அது வந்து நல்லா ஒர்க் ஆகும். ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் ஏன்னா எந்த தெரியும் வந்து கோச்சஸ் அவங்க இல்லாமல் வந்து நாங்கள் வந்து இந்த லெவலுக்கு வந்திருக்க முடியாது. கண்டிப்பாக கேமுக்கு வந்து ஏதாச்சும் திருப்பி தர மூலியமாக வந்து கோச்சிங் பண்ணலாம் நான் ஃப்யூச்சரில், ஆனால் இப்போ வரைக்கும் தெரியல. சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையாக என்னோடய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுவீங்க. ரொம்ப தேங்க்யூப்பா, தேங்க்யூ. இன்னும் நீங்கள் மேல்மேலும் வளரணும். உங்களை கூட கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்க ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உங்களை மாதிரி இன்னும் ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கணும். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.